இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ பண்ணதுக்கு நான் அது கரெக்டாக இருக்குமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்பி வாங்க கரெக்டாக இருக்குன்றதுன்னாங்க. அவர் சொன்ன வார்த்தையை ஒரு விஷயம் கூட மாறாமல் இன்னும் சிறப்பாக வந்து பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி தான். ஒரு ஒரு கதை, அந்த கதைக்கு இயக்குனர் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதை வெளியாகிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் அந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி கலைமகன் முபாராக் சார். எனக்கு வந்து ஒரு புதுமுகம் அறிமுகம்னால கூட இந்த பையனுக்கு வந்து நல்லா சேஃபாக பண்ணணும், இந்த பையனை முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஒரு கேரக்டர் சார். எனக்கு மட்டும் இல்லை, எந்த யார் வந்தாலும் நம்ம இன்னும் நிறைய புதுமுகங்கள் நிறைய ரெகக்னிஷன் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெகக்னிஷன் தேடி நிறைய கலைஞர்கள் அவங்களோட படைப்புகள் வந்து படைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிருப்பாங்க. நிறைய திறமையான இயக்குநர்கள் வந்து அவங்கள பிக் பண்ணுவாங்களா, நமக்கு தான் ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க. அது மாதிரி டைமில் கவின் அண்ணன் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். தேங்க்யூ, தேங்க்யூ கவின் அண்ணா. ஏன் கவின் அண்ணா பற்றி சொன்னேன், சும்மா என்ன சொல்லுவேன், கதை சொல்ல வரப்ப என்கிட்ட சொன்னார், பிரதர் உங்களுக்கு ஒரு கதை இருக்குது, 2019 வந்து இந்த கதை சொன்னாருங்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கதை கேட்டு, நான் நல்லா சிரிச்சுட்டு இருந்தேன், அண்ணன் நல்லா சிரிச்சிருந்தேன் அப்படின்னு கேட்டேன். அண்ணா நான் இதை பண்ணால் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு, பிரதர் நீங்கள் தான் பிரதர் பண்ணணும் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த படத்தோட குவாலிட்டியாக இருக்கும், மக்கள் மத்தியில் போய் நல்லபடியாக சேரணும், மக்கள் வந்து இந்த படத்தை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டியை விரும்பக்கூடிய ஒரு நபர் முபாராக் சார். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நீங்கள் நிறைய வெற்றிகள் பெறணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்து கேட்டுக்கிறேன் சார். அண்ட் பிரபு சார், பிரபு சார் பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பிரபு சார் எங்கே பார்க்குறேன்னா சிவாஜி சார் வீட்டில், சிவாஜி இல்லம் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் பிரபு சார் பார்க்குறேன். எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, ஏன்னா அண்ணன் சார் நிறைய ஃபோட்டோஷூட் இருக்குது சார் அப்படின்னு. உள்ளே போய் பார்த்தோன்னா நேராக கை கொடுத்து முகேன் கம் எப்படி இருக்கீங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜோவியலாக எனக்கு ஒரு ஃபாதர் ஃபிகராக அவ்வளோ அழகாக எனக்கு விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாரு. எனக்கு வந்து ஒன்றும் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. சார் பார்த்துட்டு, தம்பி இன்னொரு டேக் போயிடலாம், இன்னும் நல்லா சிறப்பாக போயிடுன்னு சொல்லி எனக்காக ஒன் ஒன் டேக் மாதிரிலாம் போனார். ஸோ அது எனக்கு வந்து செட்டில் வந்து அவங்க ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு எல்லாருமே எனக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் தான். அப்போ சூரியண்ணா வந்து ரொம்ப பெரிய ஃபேன் தான் சூரியண்ணா, கே நான் சூரியண்ணா பார்க்குற விஷயம் தான், நான் எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் தான். உங்களை படத்தில் சினிமாலாம் பார்த்துருக்கேன், நேரடியாக பார்க்குறப்ப ரொம்ப இதாக இந்த படம் நேராக கை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டாரு. அன்பு தம்பி நல்லா வருவீங்க, ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் அவருக்கு. என்ன அண்ணா, நான் நிறைய படங்கள் வந்து வெளியே பெரிய உயிரினத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அண்ணா வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. அண்ணா சொன்ன மாதிரி நான் கே பண்ணேன், இப்படி பண்ண மாதிரி பண்ண நல்லா ஜாலியாக பண்ணுங்கள், ஃப்ரீயாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையும் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, புதுசாக வந்திருக்கேன் நீ ரொம்ப பேசாத அந்த மாதிரி எந்த ஃபீல், அந்த மாதிரி எந்த ஃபீலும் அவர் கொடுக்கல.